இந்த ஏற்பாட்டாளர்கள் ஒரு ரெண்டு பேர் வாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வாங்க ரெண்டு பேர். உண்மையிலேயே நான் பல வருஷங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறேன். லாஸ்ட்டாக புத்தாளத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செஞ்சுருந்தேன். அதில் இலங்கையில் யாருமே செய்யலை. ஒரு வெறும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே காற்றுலேருந்து பிடிச்சி பிடிச்சி போட உயிரோட மீன் ஓடிச்சு. அதனுடைய சீடிகள் அங்கே ஆதம் பாப்பா வித்துட்டு இருக்கிறாரு நினைக்கேன், கண்டன் அந்த சீடியை. இன்றைக்கு நான் ரெடியாக வரனால ஒரு சில சின்ன சின்ன மெஜிக்குகளை நாங்கள் பார்ப்போம். சாதாரணமாக இந்த நான் ஏன் இந்த மெஜிக் செய்ய வெளிக்கிட்டேன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கல்முனை கொடியேற்ற பள்ளி கடற்கரை பள்ளியில் இந்த வெட்டுக்குத்து துவா கூடு நடத்தி செய்கிறது, மந்திரத்தால் இசு மசுமாக்களை எடுக்கிறது, இது போன்ற விஷயங்களை செஞ்சோன்னே நாங்கள் அதுக்கு எதிராக சவால் போட்டு பேசணும். இதெல்லாம் பிழைகள் பேசணுன்னா இல்லை இல்லை, எங்களை உலமாக்கள்கிட்ட அவுலியாக்கள்கிட்ட அற்புதங்கள் இருக்குதுன்றவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே நாங்கள் இது அற்புதம் இல்லை, அதெல்லாம் தந்திரங்கள், நான் நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு ஏழுமா பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சில விஷயங்களை செஞ்சு காட்டினோம். அதிலிருந்து தான் சில விஷயங்களை நானும் கற்றுக்கிறதுக்கு தூண்டப்பட்டேன். நான் எங்கேயுமே மெஜிக் ஸ்கூலில் படிக்கலை, நானாக கற்றுக்கிட்டு நானாக செஞ்சுக்கு வந்தது தான். பொதுவாக எல்லாருக்கிட்டையும் அந்த சின்னதாக இருக்குது, இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட அந்த விரலை பிடுங்கி காட்டுவாங்க மேஜிக், ஏன்னா இப்படி விரலை பிடிச்சி இப்படி புழுங்குறேன் அப்படின்றது புழுங்கியாச்சு வாய் எப்படி காட்டுறது. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சின்ன பிள்ளைகளை காட்டுறது. விரலை புழுங்கி மாதிரி ரெண்டு தடவை பிடிங்கி போட்டு மூணாவது தடவை விரலை மடிக்கிறது, மடித்து போட்டு இந்த கையை எடுத்து அப்படி வச்சு கூட்டுறது ரைட் விரல் பிடிங்கியாச்சு. இது மாதிரி தான் அந்த மெஜிக்குனுடைய ஆரம்பம். உதாரணத்துக்கு ஒரு கொயின்ஸ் வீடியோ பண்ணி ப்ரொஜெக்டெல்லாம் போடுவாங்க பாருங்கள், ஜூம் பண்ணுங்க. இந்த கொயின்ஸ், இந்த கொயின்ஸை எடுத்து நான் என்ன செய்கிறேன், இந்த கைக்குள்ளே நான் போகிறேன் ரைட். இந்த கைக்குள்ளே நான் போகிறேன் போட்டுட்டு இல்லாமல் போகுது. சரி, நான் வருது மூக்கில் இருந்து இப்படி சும்மா கொஞ்சம் ட்ரிக்ஸ், இந்த கைக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்று பாருங்க, இந்த கோயின்ஸ் வச்ச கலட்டுவோம், சும்மா வச்சில் வச்சு பேர் இந்த கோயின்ஸை நான் கொஞ்சம் சூடாக்கணும். சூடாக்கிட்டு கைக்குள்ளேயே அனுப்புகிறேன். போகுது இல்லையா? இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன மேஜிக்குகள் பிடிங்க. இந்த கவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு உண்மையாக எழுங்க, இந்த கவர் நல்லா எழுங்க. ஸ்ட்ராங்கான கயிறு சரியா? இந்த கயிறில் நமக்கு இப்போ ஒரு கழுத்தில் தூக்கு போட போகிறோம். நான் கட்டிவிடுங்க. பழைய கோபம் இன்னும் இருக்குதா? இன்னொரு கட்டு. சரி, நல்லா கட்டிட்டாங்க என்ன? ஆ, இப்படிங்க நீங்கள் இஞ்சல் தம்பி வாங்க இஞ்சல், நம்மளை தூக்கில் போட போகிறாங்க ட்ரைப். என்ன குற்றத்துக்காக நீங்கள் தூக்கில் போடுறீங்க பாபம்? விழுங்க வா, கழுத்தை விட்டு கலண்டு வெளியில் வந்துட்டு இங்கே பாருங்கள், கயிறு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஆனால் கழுத்தை விட்டு கலண்டு வந்திருக்குது. எப்படி என்று பிறகு சொல்லித்தார். இப்போ இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன ட்ரிக்ஸுகள் விளங்கிட்டா, சும்மா சின்ன சின்ன விஷயம், நீங்களும் செய்யலாம். அதுக்காக கழுத்தில் போட்டு தூங்கிடாதீங்க, சொல்லி தந்தது பிறகு தான் செஞ்சு பார்க்கணுமா, அவசரப்படக்கூடாது ரைட் ரைட். பாருங்கள், ஒரு செயின் ஒன்று தந்திருக்கிறாங்க. சரி, ஆரை செயின் ரியாயத்து நான் போகணுன்னு தெரியாது நமக்கு. இந்த செயினை நான் கைக்குள்ளே என்ன செய்கிறேன் வச்சுட்டு. சரி, இப்போ நம்முடைய ஜின் இருக்குது இல்லையா, அந்த ஜின் வந்து இந்த செயினை வந்து என்ன செய்ய போகுது, எடுத்துக்கு போக போகுது ரைட். யாலி தால் ரைட்.